गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ डिस्कस इन द लेसन नेशनलिज्म एंड गांधीयन फेस्ल और कंटिन्यूएशन सत्याग्रह एससी स्ट्रेटजी इन साउथ आफ्रिका தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்தி டெவலப் சத்தியாகிரகா டிவோஷன் டு த ட்ரூத் ட்ரூத் ஃபோர்ஸ். காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்தி பரப்புரையாளர்களை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தங்களாகவே முன்வந்து கைதானார்கள். ஸோ இந்த டிவோஷன் டு த ட்ரூத் உண்மை வடிவம், உண்மையை வணங்குவது, ட்ரூத் ஃபோர்ஸ் உண்மையான ஒரு படை, நாட் டு வயலண்ட் only for the non violence, அமைதியான முறையில் பின்பற்றுவது, in which championess went to the peaceful march and they presented themselves for arrest in protest against injustice law. நியாயமற்ற சட்டங்கள், த அன்ஜஸ்டிஸ் லா, யூ ப்ரொடக்ட் யூ ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த பீஸ்ஃபுல் மார்ச், ஒரு பெரிய அமைதியான ஒரு பேரணி, தன்னுடைய எதிர்ப்பை மிக அழகாக அமைதியாக ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதற்கு தெரிவித்து இந்திய மக்களுக்கு எதிரான நியாயமற்ற அந்த சட்டத்தை ப்ரொட்டஸ்ட் எதிர்ப்பது எதிர்த்து அதற்காக சிறை சென்றவர்களும் பலர். ஹி எக்ஸ்பிரிமெண்டட் வித் இட் ஃபார் ஃபைட்டிங் ஃபார் இஷ்யூஸ் ஆஃப் த மிக்ரேஷன் அண்ட் த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். குடியேற்றம், இந்த குடியேற்றம் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக இது வந்து ஒரு சோதனை ஓட்டமாகவே பார்க்கப்பட்டது. த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், த ஃபைட்டிங் அகெயின் ஃபைட் த இமிக்ரேஷன் அண்டு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், சோதனை ஓட்டம் இன குடியேற்றத்திற்கும் இன வேறுபாட்டிற்கும் எதிரான ஒரு சோதனை ஓட்டம் என்றும் இந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் பார்க்கப்படுகின்றது. மீட்டிங்ஸ் வேர் ஹெல் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆஃப் இமிக்ரேட்ஸ் வேர் பிக்கெட்டட். குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன்பு கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. ஈவன் வென் தி பாலிசி சாரி போலீஸ் லெட் லாஸ் வயலன்ஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் வாஸ் ஆஃபர்ட் பை த சத்தியாகிரகிஸ். யூ நோ தட் police attack to the satyagrahis, you follow to the violence. Satyagraha poratathil eedupattavargal meedhu kaaval thurai vanmurai ei pinbattinargal, but not to opposed in this police atrocity violence for the satyagrahis. ஆனால்
போலீஸ்காரர்களுடைய அந்த வன்முறைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இவர்கள் சத்தியாகிரக முறையை பின்பற்றினார்கள். காந்தி அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் அரெஸ்ட். இந்த போராட்டத்தில் காந்தி மற்றும் மற்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இன்டர்ன்ட் லேபர்ஸ் டோன் ஹவக்கஸ் கண்டினியூட் திஸ் ஸ்ட்ரகிள் டிஸ்பைட் த போலீஸ் பர்டலிட்டி. காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதாயினார்கள். மோஸ்ட் ஆஃப் த பெரும்பாலான ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை நடத்தினர். ஸோ ஒரு பக்கம் காந்தியடிகள் முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடப்பாதை வியாபாரிகள் ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே தெருவோர வியாபாரிகள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் இந்த கண்டினியூலி ஃபாலோடு த ஸ்ட்ரகிள் தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் நடத்தினார்கள். ஃபைனலி பை த ஸ்மித் காந்தி அக்ரிமெண்ட் தி போல் டாக்ஸ் ஆன் இன்டர்ன்டு லேபர்ஸ் வாஸ் அபாலிஷ். இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி போல் டாக்ஸ் வந்து காந்தி அண்டு ஸ்மித் அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. காந்தி ஸ்டே இன் சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் தங்கியிருந்த காலகட்டத்தில் அதிகமான பலவரான அனுபவம் பூர்வமாகவும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி பல அனுபவபூர்வமாக பலவற்றை அவர் அங்கு கற்றுக்கொண்டார். இட் வாஸ் தர் காந்தி ரிலைஸ் டு த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலிஜியன் ரீஜியன் லிங்குஸ்டிக் குரூப் வில் பி வெல்டட் இன்டு ஒன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். காந்தி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டார், ஒன்று ரியலைஸ் பண்ணிக்கிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மதங்கள் ரீஜன் பல்வேறு பகுதி லிங்குஸ்டிக் பல மதம் மொழி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் will be welded into one fight against the exploitation. சுரண்டல் அடுத்தது வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு குரூப். இந்த குரூப்க்கு எதிராக மத ரீதியாகவும் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் ஒன்றிணைத்து அந்த சுரண்டல்காரர்களை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறவங்களை என்ன பண்ணலாம், எதிர்த்து சண்டையிட்டு முடியும், இவர்களை ஒன்றிணைக்க முடியும் என்ற ஒரு உண்மையை இந்த சத்தியாகிரகத்தின் மூலமாக காந்திஜி உணர்ந்து கொண்டார். ஆஃப்டர் த அவுட்பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காந்திஜி ரிட்டர்ன் டு இந்தியா. ஸோ 1914 அவுட்பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலக போர் தொடங்கிய அந்த காலகட்டத்தில் காந்திஜி இந்தியாவிற்கு மறுபடியும் திரும்ப வருகின்றார். அப்படி மறுபடியும் திரும்ப வந்து காந்தியடிகள் தொடர்ந்து அவர் பின்பற்றிய சத்தியாகிரகங்கள் சுதந்திர போராட்டங்கள் இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.